நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான் விலாண்டர் பெனட் ராயன். இவனின் தாய் தான் செலினா ராயன். போரூரில் உள்ள ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் விலாண்டர் பெனட் ராயனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் தான் தன்னுடன் பணியாற்றும் இளம்பெண் ஒருவருக்கு காதல் வலை விரித்துள்ளான் விலாண்டர் பெனட் ராயன். கை நிறைய சம்பளம் வாங்கும் அந்த பெண்ணின் குடும்பமும் சற்று வசதியான பின்னணி கொண்டது என்றும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நிச்சயதார்த்தமும் முடிந்திருக்கிறது காதலியுடன். நிச்சயதார்த்தம் முடிந்த சில நாட்கள் கழித்து இளம்பெண்ணை போனில் அழைத்த விலாண்டரின் நண்பர் ஒருவர் அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி விட்டது என்ற குண்டை தூக்கி போட்டுள்ளார். அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் விலாண்டரிடம் இது குறித்து கேட்டபோது லேசாக தடுமாறிய அவன் பின்னர் சுதாரித்துக் கொண்டு தனக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றான் எனவும், நாங்கள் இருவருமே இரட்டை பிரிவுகள் என்றும் சினிமா பாணியில் ஒரு கதையை அளந்துள்ளான். அண்ணன் பெயர் வில்சன் பெனட் ராயன் என்றும் தற்போது துபாயில் வேலை பார்ப்பதாகவும் கூறி தனது மனைவியை அண்ணனின் மனைவி என நம்ப வைத்துள்ளான் விலாண்டர். படித்த பெண் என்பதால் அவர் எப்படியும் நம்ப மாட்டார் என எண்ணி போலி ரேஷன் கார்டு, போலி வாக்காளர் அட்டை என அண்ணன் கேரக்டருக்கு போலியான ஆவணங்கள் மூலம் உயிர் கொடுத்துள்ளான் விலாண்டர். அத்தோடு நில்லாமல் தனது முந்தைய திருமண போட்டோ ஆல்பத்தில் தனது போட்டோவையே மார்பிங் செய்து இணைத்து அவரிடம் காண்பித்து இதுதான் தனது அண்ணன் எனவும் கூறியுள்ளான். அத்துடன் இல்லாமல் கமலின் பாபநாசம் படம்பாணியில் தனது நெருங்கிய நண்பர்களுக்கு ஃபோன் செய்து இந்த இரட்டை பிரிவி நாடகத்தை அப்படியே மெயின்டைன் செய்ய உதவுமாறும் கேட்டுள்ளான். அந்த நண்பர்களில் ஒருவர் நல்லவராக இருக்கப் போய் இவனது மோசடிக்கு துணை போக முடியாது என அவர் மறுத்தும் உள்ளார். இதனிடையே திருமண செலவுக்கு என கூறி இளம்பெண்ணிடம் 3.5 லட்சம் ரூபாயை முதற்கட்டமாக வாங்கியுள்ளான் விலாண்டர். திருமணம் நெருங்கும் வேளையிலேயே விலாண்டரின் உறவினர் ஒருவர் இளம்பெண்ணுக்கு அவனது முதல் திருமணம் பற்றி ஆதாரங்களுடன் எடுத்து கூற போய்தான் இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் போலீஸுக்கு செல்ல முதலில் அவர்கள் புகாரை பெறாமல் பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்து விடுவார்கள் என எழுதி கொடுத்து சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 3 மாதங்களுக்கு மேலாகியும் காவல் நிலையத்துக்கு நடையாக நடந்து அந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளான் விலாண்டர். வேறு வழியின்றி பாதிக்கப்பட்ட பெண் காவல் ஆணையர் அலுவலகத்தை அணுகிய பிறகுதான் விலாண்டர் மீது அவனுக்கு உடந்தையாக இருந்த அவனது தாய் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் தேடி வருகிறார்கள். தனது இரட்டை பிரிவி நாடகம் கலைந்து தாயுடன் தலைமறைவாக உள்ள விலாண்டர் சிக்கினால் மட்டுமே இதுபோன்ற அவன் வேறு ஏதேனும் மோசடியில் ஈடுபட்டுள்ளானா என்பது தெரியவரும்.